வணக்கம் நண்பர்களே, நம்ம நண்பர் ஒருவர் கேட்டார், பில்டிங் அப்ரூவல் ரொம்ப முக்கியமா, அப்ரூவல் வாங்காமல் கட்டணம் என்ன நடக்கும் என்று கேட்டார். பில்டிங் அப்ரூவல் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் சிறிய வீடு கட்டினாலும் சரி, அல்லது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினாலும் சரி, அல்லது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் சரி, அல்லது எந்த விதமான கட்டிடங்கள் கட்டினாலும் அப்ரூவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அப்ரூவல் வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி வழங்குவாங்க. அது யார் யார் அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டினா, இப்போ ஒரு சின்ன வீடு கட்டுறீங்க, ஒரு கிராமத்தில் கட்டுறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் இதில் வாங்கிக்கலாம், பஞ்சாயத்து யூனியனில் நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கிடலாம். ஒரு கார்பரேஷனில் கட்டுறீங்க அப்படின்னா அங்கே வந்து லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க தருவாங்க. நீங்கள் வந்து கிராமத்து புறத்துலேயே வந்து சிறிய டவுன்லேயே பெரிய பில்டிங் கட்டுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் தருவாங்க. சென்னை போன்ற பெரிய நகரங்களில் கட்டுறப்ப சிஎம்டிஏ கட்டுவாங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி வந்து வழங்குவாங்க. அது மாதிரி இதெல்லாம் யார் செஞ்சு கொடுப்பாங்கன்னா, பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர்கிடெக்ட் இருந்தாங்கன்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு அப்ரூவல் டீம் இருக்கும், அவங்க பண்ணி தருவாங்க. இல்லைங்க, நான் ஒரு சின்ன வீடு தான் கட்ட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் இருக்கிற வந்து லைசன்ஸ்டு சர்வேயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. லைசன்ஸ்டு சர்வேயர்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள அப்ரூவ் பண்ணியிருக்கு, இவங்க வந்து இந்த பில்டிங் அப்ரூவல் பிளான் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் வீடுக்கு வந்து அப்ரூவல் பிளான் போட்டு அதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லோக்கலில் இருக்கிற லைசன்ஸ்டு சர்வேயரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து ஆன்லைனில் கூட, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம், அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, அப்ரூவல் ஏன் முக்கியம் அப்படின்னா, சின்ன வீடோ அல்லது பெரிய கட்டடமோ ஏன் அப்ரூவல் முக்கியம் அப்படின்னா, ஒரு கட்டடம் கட்டுறப்போ ஒரு பில்டிங் கட்டுறப்போ முதல்ல நடக்கிற விஷயம் என்னென்னா, அது வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது, இந்த சுற்றுப்புற சூழலில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த மாற்றம் ரொம்ப தீங்கு தரக்கூடிய மாற்றமாக, நெகட்டிவான மாற்றமாக, சேஞ்சஸாக, அல்லது பாசிட்டிவான சேஞ்சஸாக, அல்லது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்கா என்பதை அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் ஆய்வு செய்வாங்க. நீங்கள் ஒரு தொழிற்சாலையை கட்ட போகிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த தொழிற்சாலையில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது, அங்கே வந்து என்னென்ன எமிஷன் இருக்குது, அது வந்து சுற்றுப்புற சூழலில் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணதோ அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அதுபோல் நீங்கள் ஒரு எந்த கட்டடம் கட்டினாலும் அது ஃபஸ்ட்டு அதை பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் கட்டுற கட்டடம் வந்து சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பானு இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க, ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட் கட்டுறீங்க, இல்லை ஒரு 4 மாடியை கட்டுறீங்க, இல்லை 2 மாடியே கட்டுறீங்க, நீங்கள் கட்டி நிறுத்திட்டு போகிறீங்க, அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை, உறுதியாக நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் இல்லை, அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியெல்லாம் பார்ப்பாங்க. ஆக அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு வீடு கட்டுற பொழுது அல்லது கட்டிடம் கட்டுகிற பொழுது என்ன பண்ணீங்கன்னா, அங்கே வந்து மக்கள் தொகை அதிகரிக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டீங்க, அல்லது ஒரு வீடே கட்டிட்டீங்க, வைங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து மக்கள் தொகை அதிகரிக்கும். அப்போ அந்த சாலையில் இன்னும் இவ்வளோ தூரம் மக்கள் தொகை அதிகரித்தா அது வந்து போதுமானதாக இருக்குமா என்பதை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு, ஒவ்வொரு சாலைக்கும் அதன் அகலத்துக்கு ஏற்ப தான் அங்கே வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு கட்டலாம் என்பது ஒரு வரையறை வச்சுருக்கிறாங்க. சாலையின் அகலம் வந்து நீங்கள் கட்டடம் எத்தனை, உங்களுடைய கட்டணம் நீங்கள் எத்தனை சதுரடிக்கு கட்ட வேண்டும் என்பதை தீர்மானத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ரோடு வித் அது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கட்டலாம், எஃப்எஸ்ஐ என்று சொல்வார்கள், ஃப்ளோர் சர்ஃபேஸ் இண்டெக்ஸ், நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம் என்பதை அது வந்து தீர்மானிக்குது, நம்பர் ஒன். அப்புறம் நீங்கள் எத்தனை ஃபீட்டு ஹைட்டு கட்டலாம் என்பதையும் தீர்மானிப்பாங்க. அப்புறம் இடைவெளி, அதை செட்பேக் என்று சொல்வார்கள், காம்பவுண்ட் வாலுக்கும் கட்டடத்துக்கும் உள்ள அந்த கேப்பு தான் வந்து செட்பேக் என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு நீங்கள் வந்து எத்தனை அடி கட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ப அந்த இடைவெளி அதிகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 4 மாடி கட்ட போனீங்கன்னா ஒரு 10 அடி விடணும், 10 மாடி கட்டுனீங்கன்னா 15 அடி விடணும், ஒரு கணக்கு இருக்குது, அது வந்து 4 புறமும் எத்தனை அடி விடணும் என்பது இருக்குது. அது மாதிரி 4 மாடிக்கு மேலே கட்டினீங்கன்னா பார்க்கிங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டில்ட்டாக விடணும், இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து அங்கே வசிப்பவர்களுக்கு அதை வந்து பயன்பாட்டுக்கு ஏதுவாக இருக்கணும், அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் நிறுத்தணும், எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கணும். அப்புறம் ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கிங் எல்லாம் ரோட்டில் விட்டுறீங்க வண்டியெல்லாம், அது சிரமமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த அங்கே உள்ள ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்கிங் கொடுக்கணும். அப்புறம் பேரிடர் காலங்களில், உதாரணத்துக்கு ஒரு தீ விபத்து நடக்குதுன்னா ரெஸ்கியூ டீம் வர்றதுக்கு அங்கே வந்து வசதி இருக்கணும், அது பார்ப்பாங்க. அங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும், அப்புறம் ஃபயர் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அது மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க. பேரிடர் காலங்களில் ரெஸ்கியூ டீம் வருவதற்கு வசதியாக இருக்க வேண்டும், அதெல்லாம் இந்த செட்பேக்கை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. தீயணைப்புத்துறையிலேருந்து வந்து செக் பண்ணுவாங்க, அதில் உள்ள அந்த இது
அந்த பைப்பெல்லாம் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பைப்பெல்லாம் வந்து அது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்களா பார்ப்பாங்க. சரியா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ரூவல் வாங்கினது தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தருவாங்க, ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்கும், வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம். அப்படி அப்ரூவல் இல்லாமல் சில இடத்துல வாங்கினாலும் அது கண்டிப்பாக என்றைக்கு ஒன்றாலும் அது நடவடிக்கை எடுத்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ரூவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அப்ரூவல் இன்னும் மேஜர் ரோல் எங்கே ப்ளே பண்ணுதுன்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா அப்ரூவல் இருந்தால் தான் அதை நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். இல்லைன்னா குறைஞ்ச ரேட்டுக்கு நீங்கள் விற்க வேண்டியிருக்கீங்களே, விற்க முடியாமல் கூட போகலாம். ஆகவே பில்டிங் அப்ரூவல் என்பது இது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மார்ட்கேஜ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை கடன் வாங்க போகிறீங்க பேங்கில் என்னானோ, அதுக்கு அப்ரூவல்னால் தரமாட்டான். ஸோ அப்ரூவல் வந்து மிக மிக முக்கியம். ஸோ பாருங்கள் அப்ரூவல் வந்து எந்தெந்த விதத்தில் பயன்படுது பாருங்கள். ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று நீ அந்த கட்டடத்தில் வசிப்பவர்கள் வந்து நன்றாக இருக்கணும், அது பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், வசதியோடு இருக்கணும். அந்த சுற்றுப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு வந்து அது வந்து எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணக்கூடாது. அப்புறம் இது மாதிரி பேரிடர் காலங்களில் நம்ம வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் செய்வதற்கு வசதியாக இருக்கணும். இப்படி பல ஃபேக்டரை எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த அப்ரூவல் நாம்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அப்ரூவல் தர்றாங்க. எனக்கு நீங்கள் வந்து மக்கள் தொகை எவ்வளோ ஏறிக்கு, கவர்மெண்ட்டுக்கு டேட்டாஸ் வேணும். எல்லோரும் குடியிருப்பை கட்டிட்டு அவங்கள்ட்ட எந்த கணக்கும் இல்லைன்னா அவங்க எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவாங்க, பவர் பிளான்ட் வந்து எவ்வளோ போடணும்னு அவங்களுக்கு தெரியாது, தெரியணும். வாட்டர் வந்து ஃபியூச்சரில் வாட்டர் டேங்க் எத்தனை தண்ணி எத்தனை மில்லியன் லிட்டர்ஸ் சப்ளை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும். கரண்ட் எத்தனை தென் வந்து என்ன ட்ரைனேஜுக்கு வந்து எப்படி அதெல்லாம் டிசைன் பண்ணுறது, எவ்வளோ தேவை இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து டேட்டாஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆகவே பில்டிங் அப்ரூவல் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் எங்கே வீடு கட்ட போகிறீங்களோ அல்லது எந்த கட்டடம் கட்ட போகிறீங்களோ அங்கே உள்ள நீங்கள் அந்த இன்ஜினியர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைன்னா லைசன்ஸு சர்வேயரை கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்கிடெக்டை கேட்டால் சொல்லுவாங்க. ஆகவே அனுமதி பெற்று அந்த அனுமதியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை விட்டு இந்த டிவியேஷன் இல்லாமல் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் டிவைட் பண்ணுவாங்க. டிவியேஷன்னா வந்து இப்போ செட்பேக் வந்து கேப் வந்து ஒரு 15 அடி விடுங்க, 10 அடி விடுங்கன்னா குறைக்கிறது, 8 அடியாக விடுறது. அந்த மாதிரி டிவியேஷன் பண்ணாதீங்க. டிவியேஷன் பண்ணி கட்டடம் கட்டுறது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்கள் என்றைக்கும் பயந்துக்கிட்டே இருக்கணும். 0% டிவியேஷன் நீங்கள் கட்டடத்தை கட்டுங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஸோ பில்டிங் அப்ரூவல் வந்து மிக மிக முக்கியம் என்பதை என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன். இதே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவர்கள் இதை கொஞ்சம் தெரிந்து கொள்வார் என்பதற்காக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.